இன்னைக்கு நாம மாங்கட்ட ரசம் பண்ண போறோம். வெல்கம் டு கூட்டு பொரியல் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். ரெண்டு மாங்கட்ட ஆல்ரெடி வத்தல் போட்டு வச்சிருக்கோம். அதை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துர்க்கேன். கடுகு, மிளகு, சீரகம் ரெண்டையும் பொடிச்சு வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், அஞ்சு பல்லு பூண்டு, ரெண்டு வரமிளகாய், ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா மாங்காய் வத்தல் போடும்போது நாங்க அந்த மாங்கட்டையை வேஸ்ட் பண்ணாம எடுத்து வச்சிருப்போம். இந்த மாதிரி எடுத்து வச்ச மாங்கட்டையை வச்சுதான் நம்ம மாங்கட்டை ரசம் பண்ண போறோம். இப்போ இந்த மேலே வெள்ளையா இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா உப்பு தான் பொரிஞ்சு போயிருக்கு. இது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இத கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். உள்ள உள்ள அந்த பருப்பு எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்க. வெறும் அந்த கொட்டை மட்டும் இருந்தா போதும். அது நல்லா அப்படி பிச்சோம்னா பிஞ்சிட்டு வந்துடும். அது எல்லாத்தையும் பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திப்போம். அது லைட்டா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டா சூடானதும் இந்த மாங்கொட்டையை அதுல போட்டுடலாம். இந்த உப்பெல்லாம் போறதுக்காக வெந்நீர்ல நம்ம கழுவி அதை எடுத்துக்கிறோம். இப்போ கடாயில ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாயை அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், தட்டி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்தது கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்ப ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். அடுத்தது மாங்கொட்டை கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்க ஓரளவு கொதிச்சு வந்துருச்சு. இந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா நச்சு விட்டுருவோம். இந்த பொடிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா மிளகு சீரகம், இந்த பொடிய இது கூட போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். கடைசியா கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போம். கலக்கி விட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்ப கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ மாங்கட்டை ரசம் ரெடி. இந்த மாங்கட்டை ரசம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதோட ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரசம். நார்மல் ரசத்தை விட இந்த ரசம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரசம்.